Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். 6 month பேபிக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்து ஃபுட் வந்து நம்ம வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போறேன். And நிறைய சிஸ்டர் வந்துட்டு இந்த வீடியோ வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. Most requested வீடியோ. ஏனா வந்து என்னோட குழந்தைக்கு வந்து இப்ப 6 month ஆகுது. சோ என்ன மாதிரி வந்து ஃபுட் கொடுக்கணும்? என்ன டைம்ல கொடுக்கணும்? சோ எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு தெரியல சிஸ்டர். நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இது வந்து पर्सनலா பாத்தீங்க அப்படினா என்னோட குழந்தைகளுக்கு நான் வந்து கொடுத்தது தான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோக்குள்ள வந்து போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இப்பப்ல வீடியோஸ் பரோ நோட்டிபிகேஷன் வரும். சோ நீங்க இப்ப வராம நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே फ्रेंड्स, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 6 मंथல வந்து டாக்டர் வந்து அட்வைஸ் பண்றது வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபீடிங் தான் எடுத்துக்கணும். சோ வந்து மதர் ஃபீடிங் தான் எடுத்துக்கணும். நீங்க வந்து தண்ணி கூட குடிக்க கூடாது அப்படினு சொல்லி சொல்வாங்க. பட் அந்த மாதிரி வந்து நம்மளால கரெக்ட்டா வந்து பால் மட்டுமே தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து நம்மளால வந்து கரெக்ட்டா இது பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் வந்து पर्सनலா என்ன பண்ண அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைக்கு வந்து ஒரு 5 மாசம் இருக்கும்போது வந்து நான் வந்து இந்த ராகி பால் வந்து எடுத்து ராகி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற வச்சி அத வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிட்டு அதல இருந்து பால் எடுத்து அத வந்து நான் மிக்ஸில போட்டு அத மிக்ஸில போட்டு அரைச்சு அதல இருந்து பால் எடுத்து அத வந்து நல்லா வந்து நீங்க கிண்டி நல்லா குடிதீங்க அப்படினா அது கொஞ்சம் நல்லா வந்து லிக்விடா கொடுக்கணும். சோ அந்த மாதிரி வந்து நீங்க கால் மேல படுக்க வச்சோ இல்ல வந்துட்டு குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்பீங்க இந்த மாதிரி வந்து மடியில படுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபீட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணீங்க அப்படினா அது வந்து நல்ல ஃபுட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 மந்த் ஸ்டார்டிங் அந்த மாதிரி ரேஞ்சில வந்து நான் வந்து கொடுத்தேன். ஒரு ஒரு வேளை மட்டும் அதாவது ஆஃப்டர்நூன் மட்டும் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து நான் கொடுத்தேன். மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படினா 6 मंथ ஓட ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து நிறைய ஃபுட்லாம் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். சோ வந்து நான் வந்து தண்ணி குடிக்கலாமா குழந்தைக்கு அப்படினு சொல்லிட்டு தாராளமா வந்து நீங்க தண்ணி குடிக்கலாம். ஆனா வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சுத்தமா இருக்கணும். நல்லா வந்து கொதிக்க வச்சி அத வந்து லைட்டா வெதவெதன்னு ஆற வச்சி வந்து நீங்க குழந்தைக்கு குடிக்கலாம். சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு இன் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து மதர் ஃபீடிங் வந்து போதுமான அளவுக்கு இருக்கு. சோ எனக்கு வந்து நிறைய வந்து ஃபீடிங் பண்ண வந்து என்னால முடியும் அப்படி நினைக்கிறவங்க வந்து 6 मंथ வரைக்கும் தாராளமா நீங்க தாய்ப்பால் தவிர வேற எதுமே நீங்க குடுக்கவே தேவையில்லை. சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா தாய்ப்பால் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அவங்களோட இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. குழந்தை வந்து சரியா குடிக்க மாட்டேங்கறாங்க. சோ வந்து புட்டி பால் வந்துட்டு குடிக்கறாங்க அப்படிங்கறவங்க வந்து இந்த மாதிரி சைடு பை சைடு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். என்னோட பாப்பாக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 5 मंथ ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 5 मंथ முடிற வரைக்கும் வந்துட்டு நான் ஒரே ஒரு வேளை தான் வந்து அந்த ராகி பால் எடுத்து கஞ்சி செஞ்சு தருவாளே. சோ அந்த மாதிரி வந்து நான் கொடுத்தேன். இதுல வந்து salt வந்து ஆட் பண்ணலாமா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சோ வந்து salt வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்க வந்து அதிகமா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆட் பண்ண கூடாது. ஒரு 6 मंथ வரைக்கும் கூட நீங்க வந்து salt வந்து நீங்க ஒரு சும்மா ஒரு சிட்டிக்கு கூட வந்து நீங்க வந்து போடவே வேண்டாம். அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது பால் வந்து நீங்க குழந்தைகளுக்கு வந்து மாட்டு பால் குடுக்குறீங்க அப்படினா கூடமே அதுல வந்து நீங்க sugarலாம் எதுமே வந்து ஆட் பண்ணனும் அப்படிங்கற அவசியமே கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸே வந்து என்ன சொல்றாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வரைக்கும் வந்து salt sugar இந்த மாதிரி வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றது வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படிதா சொல்றாங்க. அது வந்து பேபிக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அப்படிங்கறது சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா என்னோட குழந்தைக்கு வந்து 5 मंथ ஸ்டார்டிங்ல இருந்து 5 मंथ எண்டிங் வரைக்கும் நான் வந்து ஒரு வேளை மதியான டைம்ல மட்டும் இந்த மாதிரி வந்து ஃபுட் வந்து நான் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் 6 मंथ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வந்து நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து செர்லாக் வந்து நான் வந்து வாங்கினேன். செர்லாக் வந்து வாங்கி ஆப்பிள் அண்ட் வீட் ஃப்ளேவர் அப்படினு சொல்லிட்டு அது வந்து பாப்பாக்கு வந்து நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து அது ஹாட் வாட்டர்ல mix பண்ணி நான் வந்து கொடுத்தேன். பட் வந்து அவளுக்கு வந்து அது பிடிக்கல. என்னோட பாப்பா வந்து पर्सनலா பாத்தீங்க அப்படினா அந்த ஸ்வீட் ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்குிறது வந்து அவளுக்கு வந்து பிடிக்காது. அதனால வந்து நான் என்ன பண்ணேன் அப்படினா செர்லாக் வந்து எங்கயாவது வெளியில போனா மட்டும் எமர்ஜென்சிக்காக நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். சோ எங்க வெளியில போனா மட்டும் அதை வந்து mix பண்ணி கொடுத்துருவேன். ஹாட் வாட்டர் வந்து ஃப்ளாஸ்க்ல எடுத்துட்டு போவேன். சோ அதை mix பண்ணி அங்கேயே வந்து ஃபீட் அங்கேயே கொடுத்துருவேன். சோ அந்த மாதிரி இருக்க டைம்ல மட்டும் தான் நான் வந்து செர்லாக் கொடுப்பேன். பட் மத்தபடி வந்து வீட்ல இருக்கேன் அப்படினா மட்டும் நான் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து ஆப்பிள் அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு சோ கேரட் இந்த மாதிரி எல்லாம் வந்து வேக வச்சு அதை வந்து நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சோ என்னோட பாப்பாக்கு வந்து நான் வந்து நீங்க வந்து குக்கர்ல வந்து நீங்க வந்து இதை வந்து வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நான் வந்து பாப்பாக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன். சோ வீட்டுக்கு வந்து நம்ம செய்வோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு கிரேவி அந்த மாதிரி தான் செய்யும் போது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிருப்போம். சோ அதுல இருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பாப்பாக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் இட்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இட்லி வந்து அந்த மாதிரி கொடுப்பேன். சோ பாப்பாக்காக பர்சனலா வந்து செய்யறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி பச்சை அரிசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாசி பருப்பு அது மட்டும் போட்டு
கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு அது வந்து நல்லா வேக வச்சிடும். உப்புனா சும்மா கொஞ்சமாக போடணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து போட்டு நல்லா வந்து குழைவாக நம்ம வந்து இந்த வெண்பொங்கல்லாம் செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா குழைவாக வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய் வந்து அதில் ஒரு ஸ்பூன் விட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுப்பேன் பாப்பாவுக்கு. சில குழந்தைங்களுக்கு வந்து அது அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி கொமட்டுவாங்க, ஸோ வந்து தொண்டையில் வந்து அப்படியே உறுத்திட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரிங்ஸ் அது அந்த பொங்கலை வந்து போட்டுட்டு ஒரு ரிங்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து நல்லா வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ எந்த ஒரு குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4 நாள் 3 நாள் வந்து கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு வந்து அதனால வந்து ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வருதா, இல்லை அலர்ஜி மாதிரி ஏதாவது வருதா, இல்லை வந்து அவங்களுக்கு மோஷன்லேயே அந்த மாதிரி வந்து சிலது செட் ஆகாமல் வயிறு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நம்மளால் அப்போ தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய பாப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்து 6 மந்த் முடிஞ்சு 7 மந்த் ரன் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து நான் கேரட் வந்து வேக வச்சு நான் வந்து கொடுத்தேன். அந்த மாதிரி அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடும் போதே வந்து அவளுக்கு மோஷன் வந்து கேரட் கேரட்டாக வந்துச்சு. ஸோ அதனால வந்து அதை நான் கேரட்டே கொடுக்கறதே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் அதே மாதிரி தான், அவளுக்கு வந்து ஆப்பிளுமே வந்து செட் ஆகலை. ஸோ நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இந்த டைமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண குழந்தைங்களுக்கு, ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் காய்கறிங்க எவ்வளோ அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு பழக்கப்படுத்துறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க பெருசானவுமே வந்து அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ என்னோட பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவா, பட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ வந்து அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாழைப்பழம் இந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிடுவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா வந்து குழந்தைகள் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எந்தெந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து அவங்க பெருசானாலுமே வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்லாம் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருக்கும். ஸோ வந்து என்னோட குழந்தைக்கு வந்து 6 மந்த் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஃபுட் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் நீங்கள் வந்து ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதும். அதுவுமே வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ மார்னிங் டைம் சில பேர் வந்து காலையிலே கொடுப்பாங்க, சில பேர் வந்துட்டு நைட்டில் கொடுப்பாங்க. நைட்டில் கொடுக்கறது வந்து ஜீரணமாகாது, அதனால் வந்து நைட்டில் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுனால வந்து நீங்கள் நைட் டைம் கொடுக்கறது வந்து கொடுக்கக்கூடாது. காலையில் அப்படி இல்லையே அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து நான் ஒரு ஆஃப்டர்நூன் 11 to 12 அந்த மாதிரி டைமில் தான் வந்து கொடுப்பேன். அது கொடுத்துட்டு ஒரு 2 hours கழிச்சு வந்து அவளை குளிக்க வச்சுட்டு தூங்க வைப்பேன். ஸோ வந்து நல்லா தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ எந்தெந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாம் 6 மந்த் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகி பால் எடுத்து கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செர்லாக் வந்து கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பேக்கட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க செர்லாக் வந்து சாப்பிட்டோம்னா குழந்தை வந்து குண்டாகுமா, இல்லை வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குண்டாகுமா அப்படிங்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஜீன் பொறுத்து குழந்தையுடைய இன்டேக் பொறுத்து. ஸோ ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு 4 ஸ்பூன் சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க வந்து 6 ஸ்பூன் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அவங்கவுங்களுடைய ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளால சொல்ல முடியும். ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து நீங்கள் ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராகி கூழ் கொடுக்கறது ஒரு 5 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணுங்க. அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதே வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் 1 மாதத்துக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 7 மந்த் ரன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு 7 மந்த் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்னொரு வேளை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஃபுட் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஒரு மார்னிங் டைமில் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் டைமில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இட்லி கொடுப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இட்லி வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் நினச்சி நீங்கள் கொடுப்பாங்க, இல்லை வந்து பால் இருக்கு இல்லையா, ஸோ சூட ஒரு வெதுவெதுப்பான பாலில் வந்து நினச்சி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெண்பொங்கல். ஸோ வெண்பொங்கல் வந்து மிளகு சீரகம் வெறும் சீரகம் மட்டும் ஒரு 4-5 போட்டு மிளகு வந்து ஒரு 2 மிளகு போட்டு நான் சொன்னேன் இல்லையா குக்கரில் கொஞ்சமாக அரிசி பச்சரிசியும் பாசி பருப்பு இந்த மாதிரி போட்டு நல்லா குழைவாக விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம். வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட் வந்துட்டு நம்ம ஆவிலையோ இல்லை வந்து தண்ணியில் குக்கரில் வேக வச்சோ வந்து அதை மசிச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு உருளைக்கிழங்கு ஒரு நாளைக்கு. ஸோ வந்து உருளைக்கிழங்கு வந்து அதாவது எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் கொடுக்குற ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஒரு 3 நாள் தொடர்ந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அது ஏற்றுக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மாற்றி கொடுக்க ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்னோட பாப்பாக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு நாள் வந்து இட்லி மார்னிங் வந்து கொடுப்பேன், இன்னொரு நாள் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு சாதத்தோடு வந்து லைட்டாக இது பண்ணி சேர்த்து சேர்த்து நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுப்பேன். அது எல்லாமே வந்து நம்மளுடைய இதை பொறுத்து தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெண்ணெய் வந்து நிறைய வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். வெயிட்டுக்கு வந்து நிறைய போடணும் அப்படிங்கிறவங்க வந்து
பட்டர் வந்து நிறைய வந்து ஃபுட்ல வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் வந்து நெய் வந்து நம்ம வீட்லேயே வந்து செய்யக்கூடிய நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பருப்பு சாதத்துல வந்து விட்டு கொடுக்கலாம். ஸோ வந்து ஒரு என்னோட இதுபடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 மந்த்ல வந்து ஒரு 2 டைம் வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அண்ட் 8 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வேளை வந்து கொடுக்கலாம், காலையில மதியானம் அதுக்கப்புறமா ஈவினிங் டைம்ல வந்து சும்மா கொஞ்சமா அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ மார்னிங் வந்து இட்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் சாதம். பால்னா வந்து ஒண்ணும் கிடையாது, நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, ஸோ அந்த சாதத்தை எடுத்து பால் கொஞ்சமா ஊத்தி லைட்டா கொஞ்சமா உப்பு போட்டு நீங்க வந்து அடிச்சு அதவே கொடுக்கலாம். மிக்சியில போட்டு வந்து நீங்க அடிச்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து கொடுத்தாலுமே சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாலோட ஸ்மெல் வந்து ஆறி போயிடுச்சுன்னா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சுடுதண்ணியை ஊத்தி நீங்க அடிச்சு வந்து கொடுக்கலாம் கஞ்சி மாதிரி, அதுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இது வந்து மார்னிங் டைம்ல. ஆஃப்டர்நூன் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதம், பருப்பு சாதம் செய்வோம் இல்லையா. ஸோ பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து சீரகம், அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம். ஏன் வந்து பெருங்காயத்தூள் போடுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அஜீரண கோளாறுகள் எதுவுமே வராம இருக்கிறதுக்காக. கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு எது செஞ்சாலுமே அதுல கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு வந்து நீங்க பெருங்காயம் போட்டு செய்யுங்க, அது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா ஒரு பீஸ் வந்து தக்காளி. நம்ம வந்து நார்மலா இந்த சாம்பார் சாதம் எல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி ஆனா வந்து காரம் வந்து போடாம லைட்டா வந்து காரம் வந்து பாத்தீங்கன்னா 2 மிளகு அந்த மாதிரிதான் வந்து போட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் ஸ்டார்டிங் அந்த ரேஞ்சில வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து டவுட் கேப்பீங்க, எக் வந்து நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. 1 இயர் ஆகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து முட்டை வந்து கொடுக்காதீங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 மாசம் 12 மாசத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய மஞ்சக்கரு வந்து அந்த அளவுக்கு வந்து ஜீரணமாகாது, அது ரொம்பவே வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால சும்மா கொஞ்சமா அதை எடுத்து வெள்ளக்கரு வெள்ளை அந்த எக் சுத்தி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாராளமா கொடுக்கலாம், ரொம்பவே வந்து நல்லது. அண்ட் முட்டை தோசை போட்டு கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து தோசை ஐட்டம்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மந்த் 12 மந்த்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பல்லு நல்லா முளைச்சிடும். ஸோ அவங்க வந்து நல்லா வந்து நடக்க ஆரம்பிக்குவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து தட்டில் வந்து ஒரு தோசை போட்டு நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே பிச்சு பிச்சு வந்து லைட்டா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். சத்துமாவு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாமா வேண்டாமா, ஸோ எப்ப இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சத்துமாவு வந்து எனக்கு கேட்டால் வந்து 10 மந்த்துக்கு மேலே வந்து நீங்க வந்து கொடுக்கலாம், ஏன்னா வந்து அதில் நிறைய ஐட்டம்ஸ், 18 ஐட்டம்ஸ் மேலே வந்து நம்ம வந்து போட்டு செய்வோம், அரைச்சி வைப்போம். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் கம்மி, அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து ஸ்டார்டிங்ல நம்ம வந்து இனிஷியலாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து அது நல்லா வந்து ஜீரணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து நம்ம 11 மந்த் 10 மந்த்ல இருந்து வந்து நம்ம சத்துமாவு வந்து நம்ம அரைச்சு வச்சு நம்ம வீட்லயே வந்து செஞ்சு கொடுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க செஞ்சீங்கனாவே வந்து நிறைய வரும். சோ அதுவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கும், நல்லா வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து பசி வந்து நல்லா தாங்கிக்குவாங்க. சோ என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து நான் 11 மாசத்துல இருந்து வந்து நான் கொடுத்தேன். ஒரு 2 வயசு வரைக்கும் இல்ல 5 வயசு வரைக்குமே வந்து கூட நீங்க வந்து சத்துமாவு வந்து கொடுக்கலாம். ஆனா என்னோட பாப்பாக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனா இப்போ வந்து அவங்க வந்து சாப்பிடறது இல்ல, ஏன்னா வந்து சப்புன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிடறது இல்ல. அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து காரம் நிறைய வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால வந்து ஒரு 1 வயசுக்கு மேல ஒரு 1.5 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடே வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்க வந்து ஃபுட் இன்டேக் பண்றது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும், ஆனா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சாப்பிடறத வந்து விட்டுடாதீங்க. என்ன ஆனாலும் சரி எங்கேயாவது வேடிக்கை காமிச்சு அப்படி இப்படின்னு பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருங்க. சில பேர் வந்து கேக்குவீங்க, என் குழந்தை வந்து ஒல்லியாவே இருக்கு, என் குழந்தை வந்து குண்டே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க வந்து குண்டே ஆக மாட்டேங்கிறாங்க, ஸோ வந்து வெயிட்டா ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பத்திலாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளோட குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமா சத்தானதை சாப்பிட்டுட்டு ஒல்லியா இருந்தாலுமே கூட வந்து ஆரோக்கியமா இருந்தா அதுவே போதும். அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக வந்து நல்லா பொத பொத நைட்டு அதுல வந்து ஒரு மாதிரி சக்தியே இல்லாம போறது வந்து வேஸ்ட் தான். என்ன கேட்டா வந்து நான் வேஸ்ட் தான் சொல்லுவேன். சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெயிட்டா இருப்பாங்க, பட் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியா இருக்கக்கூடிய குழந்தைங்க, கரெக்டா இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் தேவை. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய உணவுல வந்து ஒரு பாதியாவது அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ஜீரணம் பண்ணி நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, எந்த நோய் நோயும் வராம இருக்காங்க அப்படின்னாவே வந்துட்டு அதுவே போதுமானது. ஸோ எதை பத்தியுமே நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம், அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து அடுத்தவங்க சொல்றதே வந்து நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. ஸோ வந்து அப்படியே வாங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க
கரெக்டா பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு வந்து பசி எடுத்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து ஒரு மாதிரி வந்து தேடுவாங்க நம்ம கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, ஆனா வந்து ஒரு மாதிரி அழுவாங்க. ஒண்ணு வந்து தூக்கத்து கழுவாங்க, இன்னொன்று வந்து பசி கழுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டா பார்த்து நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் உங்களோட குழந்தைய. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். மற்றபடி வந்துட்டு வெயிட் போன என்னோட குழந்தை வந்து ஒரே மாசத்துலேயே நல்லா அப்படியே பூஸ்டியும் ஆகணும் அப்படின்ட்டு மூணு வேளை சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஆபத்து. நான்லாம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களை மாதிரி தான் நானும் வந்து என்ன சாப்பாடு கொடுக்கறது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம வந்துட்டு மூணு வேளை சாப்பாடு கொடுக்கறது அவளுக்கு அந்த சாப்பாடு ஜீரணமே ஆகாது. மறுபடியும் மறுபடியும் கொடுக்கும் போது வந்து அவளுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடும், இல்லை வந்து வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாம் வந்து லூஸ் மோஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எப்பயுமே வந்து பசிச்சு தான் நம்ம வந்து சாப்பிடணும். அது வந்து டாக்டர்ஸ் சித்த மருத்துவத்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து அதுதான் சொல்றாங்க. அந்த பெரியவங்களுக்குமே அதுதான், பசித்து நம்ம வந்து சாப்பிடணும். சப்போஸ் வந்து உங்களோட குழந்தை வந்து அஞ்சு மணி நேரம் ஆகி மூணு மணி நேரம் ஆகி சாப்பிடவே மாட்டேங்கன்னா பசி எடுக்கல என் குழந்தைக்கு ஒரு நாள் விட்டாலுமே வந்து பசி எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து ஓமம் இருக்கு இல்லையா. ஸோ வந்து சுடுதண்ணியில வந்து ஓமமோ சீரகமோ போட்டு அதை வந்து நீங்க வடிகட்டி அந்த தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அவங்க சாப்பிட்டு இருந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஜீரணமாயிடும். ஸோ இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல வந்து பிஸ்கெட் வந்து தண்ணியில நினைச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து பிஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்வீட்டா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சாப்பிடும் போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து அடிக்ட் ஆயிடும். மற்றபடி மற்ற எந்த டேஸ்ட்டுமே அவங்க வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. எது எடுத்தாலும் ஸ்வீட்டாவே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அடிக்ட் ஆயிடுவாங்க ஸ்வீட்டுக்கு. ஸோ அதனால நீங்க பிஸ்கெட் வந்து கொடுக்கறது வந்து தவிர்த்துருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைக்கு வந்து எவ்வளவு அளவு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கையுடைய இப்படி மடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து குழந்தையுடைய உணவு பை இருக்கும். இதுல வந்து குழந்தைக்கு வந்து பாதி அதாவது இவ்வளவு அளவுக்கு வந்து அவங்க சாப்பிட்டாங்கனாவே வந்து போதுமான அளவு. ஸோ இந்த எப்பயுமே பெரியவங்களுக்குமே அதுதான். ஸோ பெரியவங்களுக்குமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாதி வந்து உணவு இருக்கணும், பாதி வந்து வெறும் இதா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த உணவு வந்து சீக்கிரமா வந்து செரிக்கும். நம்ம வந்து இவ்வளவு ஒரு உணவு பை வந்து இருக்கு அப்படின்னா அது ஃபுல்லாவே நம்ம வந்து உணவு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவு வந்து செரிக்கிறதுக்கு வந்து பல நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. அதனால வந்து எப்பயுமே வந்து அரை வயிறு தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து அவங்க வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல்லா வந்து அவங்க சாப்பிட்றாங்களே, சில குழந்தைங்களாம் வந்து வேண்டி தெரியாது அவங்களுக்கு. ஸோ வந்து கேட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடும் போது வந்து அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சி குடல் அந்த உணவு அந்த இது இருக்கு இல்லையா டியூப் அதுவுமே வந்து நிறைஞ்சி அவங்க வந்து வாமிட் பண்ணிடுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்தா போதும். இப்போ வந்து சிக்ஸ் மந்த் பேபிக்குலாம் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அதுவே வந்து அதிகம் தான். ஸோ நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபீட் எடுத்துக்கிட்டாவே போதும். ஒரு செவன் மந்த் எயிட் மந்த்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இவ்வளோ அளவுக்கு அது ஒரு குட்டி கப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாவே போதும். ஒரு கால் இட்லி இப்போ ஒரு நார்மல் சைஸ் இட்லி இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு கால் இட்லி அவங்க சாப்பிட்டாங்கனாவே போதுமான அளவு. சிக்ஸ் மந்த் செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அந்த ரேஞ்சில் சொல்கிறேன். எயிட் மந்த்ஸ் ரேஞ்ச்லலாம் எயிட் மந்த்ஸ் முடிகிற ரேஞ்சிலலாம் வந்து ஒரு அரை இட்லி வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஒன் இயர் அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி வந்து அவங்க கரெக்டாக சாப்பிட்ற ரேஞ்சு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த அளவுகள் எல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் குழந்தைங்களை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் வந்து ரெண்டு குழந்தைங்களை பெற்று அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை தான் வந்து பர்சனல் நான் வந்து பர்சனலாக என்னென்னலாம் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும் அதை தான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எதுவுமே வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்ல மாட்டேன், எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது மட்டுமே தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுவேன். தெரியாததை சொல்லி மற்றவங்க வந்து அதை ட்ரை பண்ணி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது எனக்கு தான் கஷ்டம். அதனால வந்து நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு நம்பி நான் வந்து கொடுத்த உணவு முறைகள் தான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது வந்து என் சிஸ்டரா நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிய போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இப்பதான் நம்மளோட சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிக்னல் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இப்பப்பல வீடியோஸ் போற நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் தவறாம நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.